ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. இன்றைய நாள் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 16 தேதி 3/10/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று கிருத்திகை. இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று இரவு 10:57 வரை கிருத்திகை, அதற்கு பின்பு ரோஹிணி. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளின் ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய நாளின் கொள்கை மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய நாளின் திதி இன்று காலை 10:30 வரை சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நாளின் யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், அதற்கு பின்பு இரவு 11:00 வரை சித்த யோகம், அதற்கு பின்பு அமிர்த யோகம். இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம், இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து போகணுங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. இன்னைக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் வழியில் சில விரயங்கள் உண்டாகும். உபரி வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். பொன் பொருள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை அமையும். இன்று வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்குங்க. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு மந்தமான நாளாக இருக்குங்க. பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். எதிலையும் பொறுமையோட செயல்படணுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியா முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போகணுங்க. உங்களோட பிடிவாத போக்கை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வழக்குகளில் இழுபறியான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்குங்க. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லதுங்க. மிருகசீரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்குங்க. மிதுனம், இன்னைக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமா முடியுங்க. கடன் சார்ந்த செயல்களில் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை மறையும். சகோதர வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலா கிடைக்குங்க. இன்னைக்கு மிருகசீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் சில இழுபறிக்கு பிறகு முடியுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு உற்சாகத்தை கொடுக்குங்க. கடகம், இன்னைக்கு பரிசுகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க. உற்சாகமா காணப்படுவீங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமா முடியுங்க. தாய்வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். அலுவலக வேலைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. சுப காரியங்களை முன்னின்று செய்வீங்க. அனுபவம் மிகுந்த வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை கொடுக்கும். பண வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதோடு லாபம் கூடுதலா கிடைக்குங்க. இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவங்களோட விவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தேடிய பொருள் கைக்கு கிடைக்குங்க. சிம்மம்,
இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிச்சிருவீங்க. தேவையான பணம் கையில் இருக்குங்க. இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். விலகி சென்றவர்கள் சாதகமா செயல்படுவாங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. மனதில் புதிய பாதைகள் புலப்படும் நாளாக இருக்குங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் தரும் நாளாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக இருக்குங்க. கன்னி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சோதனை நிறைந்த நாளாக இருக்குங்க. நிதானமான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமா முடியுங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மாலையில் குழந்தைகளுடன் மனமிட்டு பேசி உற்சாகப்படுத்துவீங்க. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடக்குங்க. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையால் செலவுகள் உண்டாகும். அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையுடன் அனுசரணையா நடந்துக்கிறது நல்லதுங்க. துலாம், இன்னைக்கு நம்பிக்கை மேம்படும் நாளாக இருக்குங்க. உற்சாகமான நாளாக இருக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரிச்சு போகணுங்க. உடன் இருப்பவர்களால் சற்று அலைச்சல்கள் ஏற்படும். செலவுகளால் கையிருப்பு குறையும். எண்ணிய வேலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மாலையில் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் பரபரப்பா செயல்படுவீங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாக முடியுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்குங்க. சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை அமையும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்துகிட்டாலும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் வேலையாட்களால் செலவுகளும் ஏற்படக்கூடும். இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குங்க. அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கணுங்க. தனுசு, இன்னைக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்குங்க. தனவரவு ஓரளவு இருக்கும். மற்றவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க. குருமார்களின் சந்திப்பு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு மேம்படும். உத்தியோக வேலைகளில் ஆர்வம் ஏற்படும். பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமா நடந்துக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலா கிடைக்குங்க. இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும். மகரம், இன்னைக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகமாகும். உத்தியோக வேலைகளில் சூழ்நிலையை அறிந்து செயல்படணுங்க. விவசாய வேலைகளில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களோட சிந்தனைகளில் புதுமை பிறக்கும். அதிகார பொறுப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீங்க. தாயின் உடல் நலத்துல கவனமா இருக்கணுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவு கொடுப்பாங்க. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்குங்க. இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகள் கிடைக்கும். முன்னேற்றமான நாளுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாளாக இருக்குங்க. வெளியிடத்தில் உங்களோட மதிப்பு அதிகரிக்கும்.
கும்பம் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குங்க. நினைத்த சில காரியங்களில் சற்று அலைச்சல்கள் ஏற்படும். தாயுடன் விட்டு கொடுத்து போகணுங்க. அலுவலக வேலைகளில் இழுபறியான சில வேலைகள் முடியுங்க. உங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலை உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் இறை வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்புகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிகரமா இருப்பாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இன்னைக்கு அவிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. சமயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. மீனம் இன்னைக்கு சோர்வு விலகும் நாளாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. உத்தியோக வேலைகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது மட்டும் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. இன்னைக்கு வியாபாரம் சுமாராதாங்க இருக்கும். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும்.